ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கரண்ட் அப்பர் செஷன். நமக்கு என்ன டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மார்ச் செகண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிக்காங்க, ஒரு மெமோரேண்டம் சைன் பண்ணிக்காங்க. அதான் எதுக்காக அப்படின்னா, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு. ஓகேவா, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெமோரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் அப்படி தானே. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க, இங்கே லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சிமிலர் தான் வந்து அந்த மெமோரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட். ஓகே, ஸோ அந்த என்னென்ன ரெண்டு டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ஃப்ரான்கோஃபர் இன்ஸ்டியூட் ஜெர்மனி, இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணிக்காங்க, ஒரு மெமோரேண்டம் சைன் பண்ணிக்காங்க. எதுக்காக மெயினா அப்படின்னா வந்து, இது வந்து ஒரு லாங் டேர்ம் பேசிஸ் ஆன ஒரு கொலாபரேஷன் தான். எதுக்காக அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் டெக்னாலஜிஸ்க்காக தான் மெயினா வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க, ஹைட்ரஜன் பேசிஸ்க்காக தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து கொலாபரேட் பண்ணிக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. யாரெல்லாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ஃப்ரான்கோஃபர் இன்ஸ்டியூட் ரெண்டு பேரும் சேர்ந்து மெயின் எதுக்காக பண்ணியிருக்காங்க, ஹைட்ரஜன் டெக்னாலஜிக்காக தான் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, கிரீவன்ஸ் அப்பீலேட் கமிட்டி போர்ட்டல். ஓகேவா, கிரீவன்ஸ்னா தெரியும் அப்படின்னா குறைகள் குற்றங்கள் அதெல்லாம் தான் வந்து இந்த கிரீவன்ஸ். ஸோ வந்து அதுக்கான ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் வந்து யார் லான்ச் பண்ணுற, ரஞ்சீவ் சந்திரசேகர். இவங்க வந்து யார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். யூனியன் மினிஸ்டர் யார், அஸ்வினி வைஷ்ணவ். ஸ்டேட்டுக்கு வந்து யார், ரஞ்சீவ் சந்திரசேகர். ஓகேவா, டெக்னாலஜிக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட் மெயினாக வந்து யாருக்காக அப்படின்னா வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூசர்ஸ் இருப்பாங்க அப்படி தானே, அந்த யூசர்ஸ்க்காக தான் மெயினாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு தேர் யூசர்ஸ், அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அந்த யூசர்ஸ்க்காக தான் மெயினாக இந்த போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நிறைய வந்து குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், அது மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை, இப்படி நம்ம மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த போர்ட்டலை போய் நம்மளுடைய இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதை யார் லான்ச் பண்ணிக்கா, ராஜீவ் சந்திரசேகர். ஓகேவா, ராஜீவ் சந்திரசேகர் தான் லான்ச் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னதுன்னா, நரேந்திர மோடி வந்து நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து கர்நாடகாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நேற்று நியூஸ்லேயே வந்து ஒரு கர்நாடகாவை பற்றி என்ன பார்த்தோம், ரெண்டு நியூஸ் பார்த்தோம் அப்படி தானே. ஸோ கர்நாடகாவில் என்ன பார்த்தோம், இந்த மெரேனா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து கோஸ்டல் அந்த டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு ஒரு நியூஸும் பார்த்தோம் அப்படி தானே, அவங்களுடைய ஒரு ஃபெஸ்டிவலை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணிக்காங்க, இனாக்ரேட் பண்ணிக்காங்க. ஸோ வந்து கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து எடுத்து வச்சிருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஓகேவா, மோர் தென் எவ்வளோ க்ரோஸ்க்கு அப்படின்னா வந்து 3600 க்ரோஸ்க்கு வந்து மோர் தென் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா கர்நாடகா. என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்னால், கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பீப்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், மெடிசன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த 3600 க்ரோஸ்க்கு வந்து கர்நாடகாவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம் என்னதுன்னா, ஆடி மகா உற்சவ். ஓகேவா, ஆடி மகா உற்சவ் இது வந்து ஒரு என்னது ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஓகேவா, என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா ட்ரைபல் ஃபெஸ்டிவல், ட்ரைபல் பீப்புள்ஸ் தெரியும் அப்படின்னா அந்த பீப்புள்ஸ்க்கான ஒரு நேஷனல் அந்த ஃபெஸ்டிவல் தான். இது வந்து யார் இனாக்ரேட் பண்ணியிருக்கா, நரேந்திர மோடி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நரேந்திர மோடியே இன்னைக்குள்ள நியூஸ்லேயே வந்து ரெண்டு இது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிக்காங்க, கர்நாடகா ப்ராஜெக்ட்ஸ் போன நியூஸ் தான் பார்த்தோம், கர்நாடகா ப்ராஜெக்ட்ஸில் ஒரு 3600 க்ரோஸ்க்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆடி மகா உற்சவ் அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவலை நரேந்திர மோடி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் எங்கே பண்ணியிருக்காங்க, டெல்லியில் எந்த ஸ்டேடியமில் பண்ணியிருக்காங்க, மேஜர் தியான் சந்த் நேஷனல் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியமில் தான் ஆடி மகா உற்சவ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆடி மகா உற்சவ் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல், எங்கே நடந்திருக்கு, நியூ டெல்லியில் நரேந்திர மோடி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து இது அட்லீஸ்ட் இது வந்து ஒரு லைன் நியூஸ் தான். ஸோ வந்து கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க, ஆடி மகா உற்சவ் டெல்லியில் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கான ஒரு ஃபெஸ்டிவலை யார் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம், நரேந்திர மோடி தான் இனாக்ரேட் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னதுன்னா, சர்வ தவா சேவான் அப்படிங்கிறது. ஓகேவா, மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேம்பெயின். ஓகேவா, கேம்பெயினாக தெரியும் அப்படி தானே, அந்த இதுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கான ஒரு அசோசியேஷன் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ வந்து சர்வ தவா சேவன் இது வந்து எதுக்கானது, மாஸ் ட்ரக் ட்ரக் அதுக்கானது. ஸோ வந்து இங்கே எந்த மினிஸ்டர் வந்திருக்காங்க, ஹெல்த், அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஓகேவா, அந்த மினிஸ்டர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக மெயினாக அப்படின்னா, லிம்பாட்டிக் ஃபிலாரசிஸ் 2021-7 இதை வந்து எலிமினேட், லிம்பாட்டிக் ஃபிலாரசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசீஸ், ஒரு இது மாதிரி வரும். ஓகேவா, ஸோ அதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான்
வந்து இவங்க வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட் வந்து யார் கூட வந்து சைன் பண்ணிக்காங்க, எக்ஸிம் பேங்க். ஓகேவா, இது வந்து ஒரு பேங்கிங் நியூஸ் தான். ஸோ ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிற பேங்க் வந்து எக்ஸிம் பேங்க் அவங்க கூட என்ன பண்ணிக்காங்க, ஒரு டைப் வச்சுக்காங்க. எதுக்காக சைன் பண்ணிக்காங்க அப்படின்னா வந்து அதாவது ட்ரேட் அசோசியேஷன் ப்ரோக்ராம் அவங்க கடியில் தான் வந்து சைன் பண்ணிக்காங்க. எதுக்காக மெயினாக கிராஸ் பார்டர் ட்ரேட் டிரான்சாக்ஷன். ஓகேவா, இந்த பார்டரில் இந்த பார்டருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம் யூபிஐ வச்சு. யூபிஐ வச்சு என்ன நியூஸ் பார்த்தோம் வந்து சிங்கப்பூருக்கும் நமக்கும் சிங்கப்பூருக்கும் வந்து பர்சனல் டு பர்சனல் வந்து யூபிஐ மூலமாக டிரான்சாக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அது மூலமாக என்ன ஆகும், ஈஸியாக வந்து எப்போ இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்கேன் பண்ணோன்னே போகுதோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணோன்னே சிங்கப்பூருக்கு போயிடும். ஸோ வந்து அங்குள்ள எஜுகேட்டட் பீப்புள்ஸ் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் வந்து இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ ஆர்பிஎல் பேங்க் லிமிட்டடும் எக்ஸிம் பேங்க்கும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக மெயினாக சப்போர்ட் பண்ணுறாங்க, கிராஸ் பார்டர் ட்ரேட் டிரான்சாக்ஷன் தான். எதுக்கடியில் இவங்க சைன் பண்ணிக்காங்க, இந்தியா எக்ஸிம் பேங்க் ட்ரேட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் டேப் அப்படின்னு. ஓகேவா, ட்ரேட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அதுக்கடியில் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அப்சலி நிஷிகிட் ஆயுஷ் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் தான். யார் லான்ச் பண்ணியிருக்கா, ஆதித்யா சன் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட் தான் என்ன பண்ணிக்காங்க, இதை லான்ச் பண்ணிக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு இம்மிடியட்டாக லிக்யூடிட்டி நீட்ஸ் வந்து இருக்கும். லிக்யூடிட்டினா என்னது, ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லிக்யூடிட்டியோட டேர்ம் வந்து அப்படி தான். யாராவது வந்து இப்போ ஏதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிக்யூடிட்டி டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது, நானும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஸோ தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து லிக்யூடிட்டி அப்படின்னா வந்து என்னது, ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு கேஷ். ஓகேவா, அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து அதாவது இப்போ நம்மளுடைய லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படி தானே. ஸோ வந்து அது ஈஸியாக வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த பிளான்லேருந்து இது பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் தான் யார் கொண்டு வந்திருக்கா, ஆதித்யா சன் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ நேற்று வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றி ஒரு நியூஸ் பார்த்தோம், அதே நியூஸ் தான் இதுக்கு. ஸோ வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எக்ஸ்பீரியன் இந்தியா கூட எதுக்குன்னு பார்த்தோம், டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கும் அந்த ஃப்ராட் அந்த ப்ரிவென்ஷன் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸில் ரன்வீர் சிங் வந்து என்னவோ அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா, எந்த இதுக்கு, பெப்சிகோ. ஓகேவா, ஸோ வந்து இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரன்வீர் சிங் பெப்சிகோக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க. லான்ச்ட நியூ கேம்பெயின் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, ரைஸ் அப் பேபி அப்படிங்கிற சும்மா அந்த ஒரு டேக்லைன் இல்லாட்டி வந்து ஒரு அட்ராக்டிவாக இது பண்ணுவாங்க அப்படிதான் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரைஸ் அப் பேபி. ஸோ வந்து நேம் வந்து என்னது, ரன்வீர் சிங். ஓகேவா, ரன்வீர் சிங் நமக்கு அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபேமஸ் பர்சனை விட பாதி பேத்துக்கு என்னது ஃபேவரட் பர்சனாகவும் ரன்வீர் சிங் இருப்பார். ஸோ யாருக்கு வந்து என்னது பிராண்ட் அம்பாசிடராக இருக்கா, பெப்சி கோக்கு தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக லான்ச் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும், ஷைலேஷ் பத்தாக். ஓகேவா, ஷைலேஷ் பத்தாக் வந்து என்னவா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, நியூ செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஃபெடரேஷன் இந்தியன் சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, FICCI. ஓகேவா, நியூ அதாவது இந்தியன் சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தான் நியூ செக்ரட்டரி ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. யாரு, ஷைலேஷ் பத்தாக். யாரை வந்து இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, திலீப் சீனாய். ஓகேவா, யார் இருந்தாங்க, திலீப் சீனாய் தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன இருக்கு, அவார்ட்ஸ் தான். சங்கீத் நாடக அகாடமி ஃபெலோஷிப் வந்து அண்ட் சங்கீதமி அவார்ட்ஸ். ஓகேவா, இந்த அவார்டை வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுறா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம திரௌபதி முர்மு தான் என்ன பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த வருஷத்துக்கு. யார் யாரெல்லாம் 2019, 2020 and 2021 உள்ள அவார்ட் வின்னர்ஸ்க்கு தான் வந்து இந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து Feb 28 தான். நேற்று வந்து Feb 27 ரெண்டு இது பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம், என்ஜிஓ டேயும் பார்த்தோம், ப்ரோட்டீன் டேயும் பார்த்தோம் அப்படி தானே. ஸோ நெக்ஸ்ட் Feb 28 என்ன டே இருக்குது, நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு ஒரு டே இருக்கும். ஓகேவா, நேஷ்னல் சயின்ஸ் டே. இந்த டேயை யார் அப்சர்வ் பண்ணிக்காங்க, கமெண்ட் of discovery of Raman effect அப்படிங்கறதை வந்து அப்சர்வ் பண்ண மூலமா இது பண்ண செலிப்ரேட் பண்ணுறது விதமாக தான் இந்தியன் சயின்டிஸ்ட் யார் பண்ணியிருக்கா, சந்திரசேகர வெங்கட ராமன். அவர் உருவாக்கின ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அப்படி தர. ஸோ அதை போட்டுற விதமாக செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே Feb 28 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் வந்து அவார்ட் வாங்கியிருக்காரு இன் ஃபிசிக்ஸ் இன் 1930 வந்து நோபல் ப்ரைஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க இந்த பர்சன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து Feb 28 தான். ஸோ Feb 28 வந்து என்னது, இது வந்து எத்தனாவது எடிஷன், 16th edition, rare disease day ன்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ வந்து Feb 28 வந்து
வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் சயின்ஸ் டே பார்த்தோம் இப்போ ரேர் டிசீஸ் டேன்னு பார்க்கோம் இந்த டே வந்து யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் ஃபெப்ரவரி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் லாஸ்ட் டே ஆஃப் ஃபெப்ரவரி இந்த ரேர் டிசீஸ் டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எதுக்காகன்னா மெயினாக அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தீம் வந்து ஷேர் யுவர் கலர்ஸ் ஓகேவா தீம் வந்து என்னது ஷேர் யுவர் கலர்ஸ் கண்டிப்பாக வந்து ரேர் டிசீஸ் டே அப்படின்னா ஒன்று டாக்டர்ஸாலே என்ன பண்ண முடியாது சில டைம் வந்து அவங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டேன் நல்லா தான் இருப்பாங்க நல்லா தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேபியே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட்ல ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து என்ன இது டிசீஸ் அப்படின்னே வந்து யாராலையுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படி தானே ஸோ வந்து டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ரேர் டிசீஸாக இருக்கலாம் அப்படிலாம் வந்து இருக்கிறதுலே 1% தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே இந்த பர்சன் 100ல 100 1% இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரேர் டிசீஸ்க்கான அவேர்னஸ் கொடுக்குறது அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் இந்த டேயில் சொல்லுவாங்க ஸோ வந்து அவ்வளோதான் இன்னைக்குள்ள நியூஸ் முடிஞ்சிருச்சு 14 நியூஸ் தான் இருக்குது கரெக்டாக நோட் பண்ணி படிங்க எனி டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்